அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்து குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரப்போகுது, என்ன புதிய மாற்றங்களுடன் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வரப்போகுது என்ற அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாக போகுது அஃபிஷியலாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்ன இந்த அறிவிப்பு இருக்கும் என்பது குறித்த சில முக்கியமான தகவல்கள் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்த்துடலாமாங்க. நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா வழக்கமாக இது குறித்த அறிவிப்புகள் வந்து மாதத்தின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 15 to 18 வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மாத இறுதியில் வந்து ஒரு ரிசல்ட் டிக்ளரேஷனில் சேஞ்சஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்த ஒரு அறிவிப்பு வெளியாக போதாக தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ தேர்வர்கள் தயாராக இருங்கள், அதை ரிசல்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா புதிய மாற்றங்களுடன் இந்த ரேங்கிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதன் அடிப்படையில் தான் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஓவரால் மார்க் ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களுடைய ஐடிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பதிவெண்ணை போட்டு லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மார்க் இருக்கும். உங்களுக்கு மார்க்குக்கு கீழே அதை உங்களுடைய ஓவரால் ரேங்க் இருக்கும், என்ன ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனை தொடர்ந்து வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதனை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்காக தேர்வானவங்களுடைய செலெக்ஷன் பட்டியல் வந்துடும். அந்த பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டேட் வைஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு மார்ச் 21 அப்படின்னாக்கா மார்ச் 21 எத்தனை பேர் வந்துட்டு இதை அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். டேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு தேதிக்கும் குறிப்பிட்ட நபர்கள் வந்து இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுவாங்க. அதனை தொடர்ந்து அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் எடுத்த அந்த ரேங்க் மற்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை தொடர்ந்து உடனடியாக அவங்களுக்கான கவுன்சிலிங்கில் அவங்களுடைய பதவியை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படும்ன்ற மாதிரி தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.